G20 மாநாடு G20 மாநாடு மாதிரியே நடக்கலை. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். அதில் உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, G19 நாடுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னடா G20 நாடு தானப்பா, அதனே நீ மட்டும் G19 சொல்கிற, நான் ரஷ்யாவை சேர்க்கலை, ரஷ்யா G20 மாநாட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை, ரஷ்யாவை G20 மாநாட்டிலேருந்து உடனே தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உடனடியாக நான் என்ன பீஸ் அக்ரிமெண்ட் சொன்னனோ, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை டிஃபைன் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செஞ்சிடலாம், இந்த யுத்தத்தை முடிச்சிடலாம். அவர் சொன்ன பீஸ் அக்ரிமெண்ட் எப்படி, கிரீமியா அதே மாதிரி பலதரப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே ரஷ்யா திரும்ப கொடுத்துட்டு நேட்டோவிலையும் நாங்கள் சேருவோம், அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் செய்யக்கூடாது ரஷ்யா. அது இல்லாமல் பல உலக நாடுகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பாக நிற்கணும், ஏன்னா இந்த பீஸ் பிளான் வந்து அதுதான் டிஃபைன் பண்ணுது. பல நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்குள்ளே எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கணும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம், வந்து வந்து பார்த்துட்டு அவங்களுடைய எல்லையெல்லாம் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா உடனே தட்டி கேட்கணும். ஸோ அப்படி அவங்க வந்து அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு அவங்க என்ன கொடுக்கணும், ஒரு சேஃப்டி கொடுக்கறது தான் அவருடைய பீஸ் பிளான். ஸோ இந்த பீஸ் பிளானுக்கு கண்டிப்பாக ரஷ்யா ஒத்துக்கொள்ளாதுங்க. இதை அவர் பேசியிருக்காரு, அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் பல செய்திகள் நடந்திருக்கு, எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ரஷ்யாவினுடைய டென்னிஸ் பிளேயர் இன்னைக்கு ஒரு மேட்சை வின் பண்ணுறார். அப்படி வின் பண்ணும்போது அவர் சில வாசகங்களை எழுதுகிறார். அவர் எழுதக்கூடிய வாசகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஸ் 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 பீஸ், அமைதி 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 அப்படிங்கிறது தான். எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அமைதி. இந்த அமைதி எப்போ திரும்பும், ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுலேருந்தே பல உலக நாடுகளில் அமைதி இல்லாமையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வேறு வழியே இல்லை. என்ன தான் அரசாங்கங்கள் இங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சப்பக்கிட்ட கெட்டினாலும் மக்கள் அங்கே அமைதி இல்லாமல் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஜெர்மனியினுடைய சான்சலர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுவும் G20 மாநாட்டில் தான் நடக்குது, இந்த உலகத்தில் அமைதியை திரும்ப கொண்டு வரணும், இல்லை இந்த உலகத்தை மறுபடியும் ஒரு படுகுழியிலிருந்து காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த வழி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது. அதை விட்டு வேறு வழியே கிடையாது. நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் வேறு வழி கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கலைன்னா நம்ம எல்லாருமே படுகுழியில் விழுந்துருவோம்னு சொல்கிறார். சரிப்பா, அப்போ அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே அடுத்த பிரச்சனை இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் பிரச்சனை, அந்த போர் பிரச்சனைக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிக்கப்படுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிப்பாக எனர்ஜி கிரைசிஸ் இல்லாட்டி எனர்ஜி அந்த டார்கெட் அழிக்கிறாங்க, எங்கெங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அழித்த பிறகு இப்போ உக்ரைனுக்கு யார் உதவ போகிறாங்க அப்படின்னு கேட்டால், பல நாடுகள் உதவிக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உதவக்கூடிய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் முடிக்கக்கூடாது, முடிவடையக்கூடாது, அப்படி முடிவடையாமல் உக்ரைன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே 400 மில்லியன் தரேன், 500 மில்லியன் தரேன், எனர்ஜி கிரைசிஸ்க்கு இவ்வளோ தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ டோட்டலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு 27 நாடுகள் சேர்ந்த அந்த கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுவரையிலும் ஒரு 8 பில்லியன்லேருந்து 9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகையை உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம், இது அமெரிக்கா கொடுத்ததுக்கு பாதி தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்னா ஒரு 18 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகையை உதவியை யாருக்கு செஞ்சுருக்காங்க, உக்ரைனுக்கு செஞ்சுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே ஒரு 8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவியே செஞ்சுருக்காங்க. 8 + 16 சேர்க்கும்போது 24, பாதி இலங்கைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. லைஃப் லாங்காக இலங்கை 1948-49 விடுதலை அடைந்த பிறகு இவ்வளோ தூரம் வந்த கடன், வாங்கின கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கான பாதி தொகையை இப்போ யாருக்காக நம்ம செலவழிச்சிருக்கோம், வெறும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் மட்டுமே அந்த பாதி தொகையை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பல நாடுகளுடைய உதவி, பல அமைப்புகளுடைய உதவி, பல என்ஜிஓக்களுடைய உதவி, இது எல்லாமே உக்ரைனுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஆனால் யுத்தம் நின்ன பாடு கிடையாது. ஸோ G20 மாநாட்டில் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கு பெறுகிறார். அப்படி பங்கு பெறும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இடத்துல பிரச்சனை நடந்துருச்சுப்பா, இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடித்து கொள்ளுங்கள். அகெயின் அதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், சுமூகமாக பேசி முடித்து கொள்ளுங்கள். இப்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால், அதே மாதிரி கொரோனானால், அங்கே இருக்கக்கூடிய பல விதமான பொருளாதார சிக்கல்னால எல்லா நாடுகளுமே அவங்களுடைய சப்ளை செயின் பாதிப்படைந்த நிலைமையில் நிற்கிறோம். இந்த சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறது நம்முடைய என்டையர் ப்ரொடக்ஷனை பாதிக்கும், அது உலக நாடுகளையே ஸ்தம்பிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு பேச்சுவார்த்தையை வச்சு இதை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கார். அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறின பிறகு அடுத்ததாக ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா அவங்க நினச்சது மாதிரிலாம் இதை வந்து என்ன செய்யலை, ஆக்குபை பண்ணலை. அப்படின்னா இன்னும் நல்லா ஒக்குப்பை பண்ணியிருக்கணும்னு நீ சொல்கிறியா, இல்லை ஒக்குப்பை பண்ணது வேஸ்ட்டுன்னு சொல்கிறியா? ஜோ பைடன் அவர்கள் பேசுகிற பேச்சு இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஏ அவங்க ஒக்குப்பை பண்ணாங்கன்னு அவங்க நினச்ச மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சோண்டு தான் பண்ணியிருக்காங்க, அப்போ கூடுதலாக அவங்கள சுரண்டி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஏற்படுத்துது.
நம்ம சொன்னது என்ன, அமைதிக்கு திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாரு, ஏ அவனுக்கு நினச்ச மாதிரிலாம் இல்லைப்பா, அவனுக்கு அது தோல்வி தான், ரஷ்யாவினுடைய தோல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில நாடுகள் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடந்துட்டும் ரஷ்யா தோற்றிவிட்டது, அது உக்ரைனுடைய பல பாகங்களை இழந்த போதும் ரஷ்யா தோற்றிவிட்டது. 4 பாகம்தானா, நாங்கள் நினச்ச ஒரு 10 பாகத்தை எடுத்துருவாங்க நீ, ஸோ 10 பாகத்தை எடுக்கலை அப்படின்னா ரஷ்யா தோற்றிவிட்டது. ஐயா ரஷ்யா 1 இன்ச் எடுத்தால் கூட அது அவங்களுக்கு வெற்றி தான். 50 நாடுகளை வைத்து ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை போட்டு அந்த பட்டியலை வச்சு ரஷ்யாவை எதிர்த்து ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யா அறிவிப்பை கொடுத்திருக்கிறது, நவம்பர் 15, 2022 ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு ரஷ்யா கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. எங்கள் நாட்டினுடைய பல அசட்ஸ் அப்படிங்கிறத பல நாடுகள் விற்பதற்கு தயாராக இருக்காங்க, எங்களுக்கு தெரியுது. அப்படி விற்பனை செய்யாமல் இருப்பதற்கு நாங்களும் பல வழிகளில் முயற்சிக்கிறோம். யாராவது விற்பனை செஞ்சிங்கன்னா கண்டினியூ ஆகும், நாங்கள் திரும்ப அவங்களுக்கு தேவையான பல விதமான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததா புஷ் ஊஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். கேட்குறதுக்கே நல்ல காமெடியாக இருக்குது, புஷ் ஊஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த புஷ் ஊஷ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய நிறுவனம். எங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இராணுவத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள், இராணுவத்துக்கான அந்த அப்ளிகேஷன், இராணுவ வீரர்களுக்கான சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டெவலப் பண்ணவங்க அந்த கோடில் எல்லாமே இந்த புஷ்வூஷ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய கோடும் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது இந்த புஷ்வூஷ் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நிறுவனம் கிடையாது, ரஷ்யாவினுடைய நிறுவனமாக. ஸோ ரஷ்யா அப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு பார்ட்டை, ஒரு பிரான்ச்சை அமெரிக்காலையும் உருவாக்கி அது அமெரிக்க நிறுவனம் தான் சொல்லி நம்ப வச்சு அது வழியாக கோடு எழுதி பல விதமான அப்ளிகேஷனை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறோம், நம்ம ஒட்டு மொத்தமாக ரிமூவ் பண்ணுறதுலாம் நடக்காத விஷயம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயும் இந்த புஷ்வூஷ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய கோட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் காய் நகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய காய் நகரத்தில் நகர்த்த தெரிந்த ரஷ்யாவால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமா இருக்கும்? ஏன்னா இவங்க போட்டிருக்கிற இல்லாட்டி அவங்க உருவாக்கின அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு தேவையான அப்ளிகேஷன். அந்த அளவுக்கு ரஷ்யா உள்ளே புகுந்து விளையாண்டுருக்காங்க என்பதை இப்போது தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த புஷ்வூஷ் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கர்சன் பகுதியில் ரயில்வே ட்ராக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே அழிஞ்சிருக்கும்ல போர் அப்படிங்கிற அந்த காரணத்தினால் நிறைய குண்டுகள் வந்து விழுகுது. இன்றைக்கி கூட 15 நவம்பரில் கூட இந்த கீவ் அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்தில் 2 குண்டுகள் வெடித்ததாக செய்திகள் கூறுகின்றன. அதுவும் குறிப்பாக 2 கட்டிடங்கள் உடைந்து போனது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஸோ கர்சன் பகுதியில் ரயில்வே ட்ராக்கெல்லாம் மறுபடியும் புனரமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சீக்கிரமாக ரயில்வே ட்ராக்கெல்லாம் ஒர்க்கிங்க்கு கொண்டு வந்துருவோம்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய மிலிட்ரி, அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க, அந்த உதவிகள் ஓலிகாக்ஸ் யாராவது செய்கிறாங்களா, இவங்க எல்லாத்துக்குமான புதிய பொருளாதார தடையை விதித்திருக்கிறது அமெரிக்கா. இந்த பொருளாதார தடை காரணமாக எகெயின் ஒரு 100 நிறுவனங்கள் பிளாக்லிஸ்டில் மாற்றப்படுகிறது, ரஷ்யாவுக்கு உதவினார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. அடுத்ததா என்ன, எஸ்ஐஎம்எஸ் அப்படிங்கிற மிசைலும் ஐரிஸ்டி அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டமும், இந்த 2 சிஸ்டத்தை வச்சு நாங்கள் எங்களுடைய வான் பாதுகாப்பை பலப்படுத்தி விட்டோம், இனி யாராலையுமே எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது, எந்த ட்ரோனாலையும் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. வேண்டாம், வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிடாதீங்க, ஆல்ரெடி ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை கூட சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிராலாம் பல நாடுகள் திரும்பிய வரலாறும் இங்கே இருக்கிறது. இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன்ஸை உக்ரைனுக்கு சாதகமாக அந்த ட்ரோனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான மோடிஃபிகேஷனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மோடிஃபிகேஷன் ஒன்ஸ் உக்ரைனுக்கு கிடைக்கும்போது உக்ரைனால் என்ன செய்ய முடியும், அந்த ட்ரோனை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா வந்து ஒரு கோஸ்ட் ட்ரோனை உருவாக்கிட்டுருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உக்ரைன், உக்ரைனுக்காக மட்டும், உக்ரைன் எந்த டார்கெட் அழிக்கணுமோ அந்த டார்கெட்டுக்காக மட்டுமே நாங்கள் ஒரு கோஸ்ட் ட்ரோனை உருவாக்கிட்டுருக்கோம்னு சொன்னாங்க. அந்த கோஸ்ட் ட்ரோன் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஸ்டார்லிங்க், எங்களுக்கு பெருமளவு இன்டர்நெட்டை கொடுக்கறது எல்லாமே எலன் மஸ்க் அவர்கள் தான்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி மறுபடியும் கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், இந்த கீவ் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்லிங்கை வச்சு அவங்க இப்போ இன்டர்நெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கூடவே இராணுவத்துக்கு தேவையான உதவிகளையும் எலன் மஸ்க் அவர்கள் செய்து வருவதாகவும் செய்திகள் கூறுகிறது. அடுத்ததா ஐநா சபையினுடைய ஒரு கூற்று தான். இந்த யுத்தம் அப்படின்னு நடக்கும்போது யுத்தத்தில் நிறைய போர்க்கைதிகள் அப்படிங்கிறவங்க சிக்குவாங்க. இந்த போர்க்கைதிகளை ஐநா சபையினுடைய ரெசல்யூஷன்ஸின் அடிப்படையில் அந்த ஐநா சபைக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் போர்க்கைதிகளை சித்திரவதை பண்ணக்கூடாது, ரொம்ப பெரிய அளவில் கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எங்களுடைய இராணுவ வீரர்களை கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. உக்ரைன் இன்னொரு பக்கமாக போய், இல்லை இல்லை எங்கள் வீரர்களை அவங்க ரொம்ப பெரிய அளவில் கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட ஐநா சபை ரஷ்யாவின் மீது தான் தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி தான் நினைக்க தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி ஐநா சபை அப்படி சொல்லலை.
இரண்டு நாடுகளும் அவங்க கிட்ட கிடைச்ச POWs, அதாவது பிரசனர் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த நபர்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் கொடுமைப்படுத்தியிருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துயரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பரவாயில்ல, இதுதான் எங்களுக்கும் வேணும். ஐநா சபை அப்படிங்கிற ஒரு பொதுவான அமைப்பு, பொதுவான அமைப்பாகவே செயல்பட வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் எவ்வளோ பெரிய அரசியல் ப்ரெஷர் வந்தாலும் சரி, உலக அரசியலில் மாற்றம் வந்தாலும் சரி, ஏன் நிறைய நாடுகள் ஐநா சபை விட்டு போனாலும் சரி, அவங்க உண்மையை பேசணும். ஏன்னா எல்லாருமே அதை நம்பிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு மேற்குலகம் கார்டனாக இருக்குது, இந்த பழகம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது எல்லாமே வெறும் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. நிறைய முடிவுகள் அப்படி இருக்குது, பட் இந்த முடிவை நானும் வரவேற்கிறேன். டிபி ட்ரூப்ஸை சார்ந்த நீங்களும் வரவேற்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்ததா, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத உருவாக்க வேண்டும். அந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனல் G20 மாநாட்டில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறார். அந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத உருவாக்கி ரஷ்யாவுக்கு எதிரான அந்த வார் கிரைம் எல்லாம் நான் சப்மிட் பண்ணுறேன், ஒரு 400 வார் கிரைம் இருக்குது, இது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொடுப்பதற்கு பதிலாக G19 நாடுகள், எகெயின் நான் முதல்ல தான், G20 கிடையாதாங்க, ஒரு ரஷ்யாவை தூக்குனதுனால G19 நாடுகளுக்கு கொடுக்குறேன், அவங்க இந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனல் கமிட்டி வழியாக ரஷ்யாவுக்கு எதிரான ஆதாரங்களை சேகரித்து அதை சரிபார்த்து அவங்களுக்கு எதிரான தண்டனையை கொடுக்க வேண்டும், இந்த G19 நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும், G20லேருந்து ரஷ்யா தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அடுத்ததா ஈரான் தான். இந்த ஈரான் கூட தஜிகிஸ்தான் கொஞ்சமாக சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே ஈரான் ரஷ்யா கூட இணைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரஷ்யா ஈரான் கூட்டணி வந்ததுனால உக்ரைனுக்கு இஸ்ரேல் உதவுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்முடைய காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம காணொலிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு புரியும். ஈரானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்த போது, தஜிகிஸ்தானும் ரஷ்யாவும் நண்பர்கள், தஜிகிஸ்தான்லேயே போய் ஈரான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஈரான் கொடுப்பாங்க. அந்த ட்ரோன் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படின்னா இந்த ட்ரோன் யாருக்கு போகும்? நேராக ஈரான் விற்கலை, தஜிகிஸ்தான் தானே விற்கிறாங்க. ஆனால் யாருடைய மூலதனம்? என்டையராக இது ஈரானுடைய மூலதனம். இப்படி ஒரு பிஸ்னஸை ஈரானும் தஜிகிஸ்தானும் செஞ்சிட்ருக்காங்க ரஷ்யாவுக்காக. இதே மாதிரி இன்னும் பல வியப்பான தகவல்கள் எல்லாமே இருக்கலாம், தேடிட்டே இருக்கேன், கிடைக்கும்போது பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.